ஹலோ யூஎஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பழைய வேஸ்ட்டான டியூப் லைட்டை வச்சு ஒரு எமர்ஜென்சி லைட்டை நம்மளே தயாரிக்க போகிறோம். ஈஸியான முறையில் வெறும் 100 ரூபா செலவில் நம்ம இந்த எமர்ஜென்சி லைட்டை செய்யலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை தொட்டு ஆளுங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேஃப்டியாக இது பண்ணுங்கள். கண்ணாடிங்கிறதுனால நம்ம கையை கிழிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நூல் ஒன்று அந்த இடத்துக்கு டைட்டாக கட்டிக்கோங்க. எந்த இடத்துக்கு கட் பண்ணணுமோ, கட் ஆகி வரணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக கட்டிக்கிட்டு, சீமெண்ணை இருந்ததுனால அதை கொஞ்சம் அப்படியே அந்த நூல் மேலே விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க சுற்றியும், மற்ற இடத்துக்கு வந்து பரவாத அளவுக்கு. இப்போ அதை வந்து கொளுத்திக்கலாம். அப்படி பற்றிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அதை வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும். ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை சுற்றியுமே அந்த இடம் பூரா ஹீட் ஆகும். ஹீட் ஆன உடனே அது நல்லா அணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் விடுங்க. தண்ணியில் விட்டு எடுத்தீங்கனாவே அது கட் ஆகிரும். நம்ம கரெக்டாக கயிறு கட்டின இடத்துக்கு அது வந்து கட் ஆகி வந்துடும். வெயிட் பண்ணுங்கள், அது எந்தளவுக்கு கட் ஆகிருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ண இடம் கரெக்டாக கட் ஆகி வந்துருச்சு. இதை ஒரு டைம் ரெண்டு டைம்க்கு மேலே நானே ட்ரை பண்ணேன், அப்போ தான் எனக்கு கரெக்டாக வந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் கட் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த உள்ளே இருக்கிற பவுடரெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். 9 வோல்ட் பேட்ரி 2, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாக், இதெல்லாம் லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். ஒரு கலர் டேப் ஒன்று, 2 மூடி வாட்டர் கேன் மூடி 2, ஃபோட்டோ கிளிப்பு, ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுற கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், 2 கிளிப்பு, ஸ்க்ரூ, அதை ஆன் ஆஃப் சுவிட்சு, ஸ்க்ரூ ஒரு 4 எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுற கிளிப்பை நம்மளுக்கு மாட்டுறதுக்கு. அப்புறம் 1K ரெஜிஸ்டர் 2, 1K வேல்யூ, எல்இடி 2, இது வந்து ரெட் ஒன்று க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேப், இன்சுலேஷன் டேப்பு. மறுபடியும் நம்ம வந்து செலெக்ஷன் சுவிட்சு, இதில் வந்து நான் நைட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோடும், நம்ம வந்துட்டு இருட்டாக இருந்ததுன்னா போடுறதுக்கு, அதாவது ரெண்டு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். நைட் நம்ம தூங்குறப்ப டல்லாக இருக்கும், நம்மளுக்கு வெளிச்சம் வேணால் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு சுவிட்சு. ஒரு நம்மளை ஒரு பட்டி ரெடி பண்ணுங்கிறதுக்காக ஒரு ரீஃபர் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சேம் அவ்வளோதான், இது தேவையான பொருட்கள் இவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு நம்ம டியூப் லைட்டை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வாட்டர் கேன் மூடியில் சென்டரில் ஒரு ரோல்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். கரெக்டாக சென்டரில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்மளோட எல்இடியை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை உள்ளுக்குள்ளே கரெக்டாக சென்டராக வர மாதிரி வச்சுட்டு ரெண்டு முடியிலையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட எல்இடி ஸ்டிப்பை வந்துட்டு கரெக்டாக ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் அதிலே போட்டிருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு, மைனஸுக்கு பிளாக்கு கொடுத்துருங்க, ப்ளஸ்ஸுக்கு வந்து ப்ரௌன் கொடுத்துருங்க. கொடுத்து அதை நீட்டாக சால்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று டச் ஆகாத அளவுக்கு பார்த்து சால்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சால்ட்டு பண்ணியாச்சு. சால்ட்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த அதில் ஒரு டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த டேப்பை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்குள்ளார கம் இருக்கும், நீங்கள் அந்த டியூப் லைட்டுக்குள்ளார கரெக்டாக சென்டராக வச்சு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இதை ஒட்டிட்டிங்கன்னா இதனுடைய இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது மூடி, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மூடியை ரெண்டு பக்கம் வச்சு கரெக்டாக டியூப் லைட்டில் இந்த மாதிரி சின்ன லைட்டில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த மூடி கரெக்டாக அதில் செட் ஆகும். அதில் வந்துட்டு அப்படி வச்சு டேப் அடிச்சுக்கோங்க ஃபுல்லாக, அது கலண்டு வராத அளவுக்கு. இப்போ நான் ரெண்டு பக்கமுமே அதே மாதிரி டேப் அடிச்சுக்கிட்டேன். இப்போ அந்த மாதிரி டேப் அடித்து முடித்த உடனேயும் நம்மளுடைய ரீஃபரை மேலே வச்சு கரெக்டாக ரெண்டுக்கும் சரிசமமாக நேரில் வச்சு அதை டேப் அடிச்சுக்க வேண்டியதான். அது வந்துட்டு அந்த ஸ்டிப் வந்து அந்த ரீஃபருக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
வச்சுக்கிட்டு இப்போ நம்ம டேப் அடிக்கிறதெல்லாம் பண்ணோம். இப்போ இந்த டேப் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம கலர் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் கடைகளில் இந்த மாதிரி கலர் டேப் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு க்ரீன் வாங்கலாம்னு நினச்சேன், க்ரீன் எனக்கு கிடைக்கல, ரெட்டு தான் எனக்கு கிடச்சிது, அதனால் ரெட்டை நம்ம வந்து டேப் அடிச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கம் டேப் அடித்தாச்சு, பார்க்குறதுக்கே இப்போ கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம எல்இடியோட கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எல்இடியோட பல்பில் ரெண்டு லெக் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று வந்து லென்த்தாக இருக்கும், அந்த லென்த்தில் தான் வந்துட்டு நம்ம ரெசிஸ்டரை சால்டு பண்ணணும். இந்த 1K ரெசிஸ்டரை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் சால்டு பண்ணிட்டோம். சால்டு பண்ணிவிட்டு அடுத்தது ஒயர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒயர் வந்துட்டு லூப் போட்டு அடிச்சுக்கோங்க, ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி. இப்போ அந்த லூஃபை நல்லா கடைசியாக எண்டு வரைக்கும் தெளிக்கோங்க. இதே மாதிரி கிரவுண்டுக்கும் ஒரு லூஃப் ஒன்று போட்டு அதையும் சால்ட் பண்ணிடுங்க. இதில் லைட்ரு வச்சு அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிங்கனாவே அது மெல்ட் ஆகி ஒயரோட ஒரு பிக்ஸ் ஆயிரும். இதே மாதிரி ரெண்டு பக்கமுமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதை. இதே சைடு தான், இதே மாதிரி தான் அந்த பக்கம் கரெக்டாக அதை மடக்கி நம்ம ரீஃபருக்கு மேலே கொண்டுருங்க ஃபினிஷிங்காக. அடுத்தது நம்மளுடைய பேட்டரியை பிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலே ஃபெவிக்விக் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட க்ளூ இருந்ததுன்னா கூட அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டலாம். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஒரு பவுடர் போடுறேன், அது வேறு ஒன்றும் இல்லை, திருநீர் தான். எதுக்காக அது போடுறேன்னா, அது போட்டால் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும், அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது. இது மாதிரி போட்டு ஒட்டிக்கோங்க. ரெண்டு சைடுமே ஆப்போசிட் ஆப்போசிட் ஒரு பேட்டரி வச்சு கரெக்டாக பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சுவிட்சையும் ஒட்டிக்கிட்டோம், எல்லாமே அதே மெத்தடில் தான் நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிக்கிட்டு இப்போ நம்மளுடைய ஒயர் கனெக்ஷன் பார்த்துடலாம். அந்த பேட்டரியில் ரெட் ஒன் பிளாக் ஒன் ஒயர் இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்டரியோட ரெட்டையும் இந்த பேட்டரியோட பிளாக்கையும் நீங்கள் ஒட்டுக்காக கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் பண்ணிவிட்டு சால்ட் பண்ணி லூஃப் அடிச்சுக்கோங்க. லூஃப் இல்லைன்னாட்டு கூட டேப் கூட நீங்கள் போட்டு ஒட்டலாம். இந்த மாதிரி லூஃப் இருக்குது, நான் போட்டு அதை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிடுறேன். இந்த பேட்டரியோட பாசிட்டிவும் அந்த பேட்டரியோட நெகட்டிவும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சுவிட்சில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த ரெட் ஒயர் இப்போது இந்த பக்கம் சைடு எல்இடி, நம்ம வந்துட்டு கலர் லைட் போட்டோம்ல எல்இடி, அதனுடைய அந்த ப்ரௌன் ஒயரையும் இந்த ப்ரௌன் ஒயரையும், அந்த ப்ரௌன் ஒயரை நம்ம ரெஜிஸ்டர் போட்டு அந்த எல்இடியோட பெரிய லெக்கில் கொடுத்துருப்போம் ப்ளஸ் லைன், அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த எல்இடி இந்த சைடில் இருக்க எல்இடியோட கிரவுண்டு, அதுக்கப்புறம் நம்ம டியூப் லைட்டில் உள்ளே வச்சுருந்த ஸ்டிப்போட பிளாக் ஒயர், மூணையுமே அந்த பேட்டரியோட பிளாக் ஒயர்லேயே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிகிட்டே பிடிச்சிக்கோங்க. இந்த சைடில் வர ரெண்டு ப்ளஸ் லைனையும் நம்ம வந்துட்டு அந்த செலெக்ஷன் சுவிட்சில் நம்ம கொடுத்துடலாம். அந்த மோடு சுவிட்ச், மோடு சுவிட்சில் ஃபஸ்ட்டு அந்த மூணு பின்னுக்கும் நீட்டாக சால்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய அந்த டியூப் லைட்டில் சைடில் வர இந்த எல்இடியோட ரெண்டு ப்ளஸ்ஸையும் ஒன்றா லெஃப்ட்டு கார்னரில் இல்லை ரைட்டில் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு முனையில் நீங்கள் சால்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வந்துட்டு இந்த டியூப்லேருந்து நம்ம வர பல்பு வந்துட்டு நம்ம ப்ளஸ் லைனை வந்துட்டு இந்த பக்கம் லாஸ்ட்டில் அடிச்சுக்கோங்க. சென்ட்ரு பின்னை மட்டும் எம்டியாக இருக்குது, அந்த சென்ட்ரு பின் வந்துட்டு இந்த ஆன் ஆஃப் சுவிட்சிலேருந்து நம்ம அதுக்கு சப்ளை கொடுக்கணும். அதுக்கு ஒரு பிட் ஒயர் எடுத்துக்கிட்டு அந்த பிட் ஒயரை நம்ம சுவிட்சில் இருந்துட்டு கரெக்டாக அந்த சுவிட்சுக்கு சென்டர் பின்ல அடிச்சிங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். சுவிட்சோட நடுப்பின் ஆன் ஆஃப் சுவிட்சில் இன்னொரு எண்டில் நீங்கள் இந்த ஒயர் சால்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம்.
கம்ப்ளீட்டாக டேப் அடிச்சுருங்க. இப்போ நம்மளுடைய ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த லைட்டை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஆன் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள், இந்த வெளிச்சம் நீட்டாக இருக்குது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மோடு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த மோடில் பார்த்திங்கன்னா க்ரீனும் ரெட்டும் நீட்டாக இருக்குது நம்மளுக்கு வெளிச்சம். இது நம்மளுக்கு லோ லைட் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைட்டாக வேணும்னா நம்ம அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட்டு மெத்தட், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நைட்லேயும் செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ நான் ஆன் பண்ணிக்கிட்டேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெட்டும் க்ரீனும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ரெட்டும் க்ரீனும் மட்டும்தான் இல்லை, ப்ளூ யூஸ் பண்ணலாம், எல்லோ யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை ரெண்டு பக்கம் நீங்கள் வந்துட்டு மாற்றியும் வைக்கலாம், ஒரே சிங்கிள் கலராகவும் வைக்கலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரெட்டும் க்ரீனும், அதனால் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம மோடு சேஞ்ச் பண்ணி இன்னும் வெளிச்சம் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் வெளிச்சம் செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், போதுங்கிற அளவுக்கு இருக்கும் ரூமுக்கு. நீங்களும் இது மாதிரி வேஸ்டான பொருட்களை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம வாலில் ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோ கிளிப்பை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மெத்தேடு வெறும் 100 ரூபா செலவில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.